திருநெல்வேலி தொகுதி, நீங்க திருநெல்வேலிக்காரர், திருநெல்வேலி தொகுதியை சேர்ந்தவர். திருநெல்வேலி தொகுதியில வந்து பெரும்பான்மையான வாக்காளர்கள் தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். ஏன்னா இதுக்கு முன்னால வந்து திருநெல்வேலி தொகுதி ஒரு பொது தொகுதி, போன சட்டமன்ற தேர்தலையும் அதுக்கு முந்தின சட்டமன்ற தேர்தலையும் இந்த ஒரு பொது தொகுதிக்குள்ள நாங்கள் ஒரு தேவேந்திரரை நிப்பாட்டுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி கட்சி வந்து போன சட்டமன்ற தேர்தலில் மகாராஜர் இன்னைக்கு மாவட்ட தலைவராக திருநெல்வேலி தொகுதியினுடைய திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பிஜேபியுடைய தலைவராக கூடிய மகாராஜன் அவர்களையும், அதுக்கு முந்தின தேர்தலில் வந்து பேர்ந்தவர் முருகதாஸ் எஸ்சிசி அந்த அணியினுடைய தலைவராக இருந்த முருகதாஸ் அவர்களையும் நிப்பாட்டினாங்க. இப்போ இந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் திருவள்ளி தொகுதியை வந்து தேர்தல் வேளாளருக்கு பிஜேபி கொடுக்குமா, இல்லை அந்த கூட்டணி வந்து அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா, என்ன நிலவரதுன்னு சொல்லுங்க. திருநெல்வேலியில் வந்து தோக்குறோம், அதாவது பிஜேபி கட்சியை வளர்க்க சொல்ல வளர்க்க வளர்ப்பு அப்போ வந்து இந்த தேவேந்திர வேள வேளாளர் அவங்களுக்கு தேவைப்பட்டாங்க. அதனால தான் திருநெல்வேலி தொகுதிக்கு உட்பட்ட முருகதாஸ் மற்றும் அவர் 2011 வேட்பாளர் பாட்டி அவர் டெஸ்ட் பார்த்தாங்க அவரை வச்சு. அவருக்கு பல லட்சங்கள் செலவாச்சு, அவருக்கான பயன்களை இன்னும் அவரை இன்னும் அனுபவிக்கல. அதே மாதிரி 2016 தேர்தலில் இப்போ இருக்க பிஜேபியோட மாவட்ட தலைவர் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் மகராஜன வேட்பாளராக அறிவிச்சாங்க. அவரு கோடிகளில் செலவு பண்ணி தான் போன தேர்தல் அவர் சந்திச்சாரு. ஆனால் இன்னைக்கு வந்து வெற்றி விளிம்பு அப்படின்னு பிஜேபிக்கு வருது ஸ்டேஜ் இருக்கு இந்த தேவேந்திர வேள வேளாளர் பேர் கொடுத்ததுனால. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டிலோட ஒட்டுமொத்த மக்கள் தொகையில தான் 7% தேவேந்திர வேள வேளாளர். ஆனால் திருநெல்வேலி சட்டமன்ற உட்பட்ட தொகுதியில் 60% இந்த தேவேந்திர வேள வேளாளர் மக்கள், வேளாண்குடி மக்கள் இருக்காங்க. அப்போ வந்து இந்த பேர் கொடுத்ததுனால மிகப்பெரிய அளவுக்கு பிஜேபிக்கு ஒரு ஹோப்பு இருக்கு. அந்த ஹோப்பை யார் அறுவடை பண்ண பார்க்காங்கன்னா மாற்று சமுதாயத்தினர். அதுக்கு வந்து நாங்கள் என்னைக்குமே விடமாட்டோம், அதை விடவே விடமாட்டோம். தேவேந்திர வேள வேளாளர் ஓட்டு தேவேந்திரர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கியே நான் நடத்த போறேன். என்னோட தலைமையில சில வழக்கறிஞர்கள் அப்புறம் ஊர் கூடி எல்லா ஊர் நாட்டாமைகளுக்கும் நான் போன வாரம் சண்டே போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து இன்டிமேஷன் கொடுத்துருக்கோம். ஊர் கூடி நீங்க முடிவு எடுக்கணும் இந்த முறை. ஏன்னா திருநெல்வேலி வேட்பாளர் திருநெல்வேலிக்காரங்க தான் கொஞ்சம் வீரமானவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும், புத்திசாலியும் கொஞ்சம் அதிகமா இந்த சமுதாயத்தை பத்தி அதிகமாக யோசிக்கக்கூடிய தலைவர்களும் திருநெல்வேலிய கான்செப்ட் பண்ணியே தான். கிருஷ்ணசாமியா இருக்கட்டும், ஜான் பாண்டியனா இருக்கட்டும், இப்ப இருக்க சின்ன சின்ன தலைவர்களா இருக்கட்டும், யாருனாலும் திருநெல்வேலியை பேஸ் பண்ணி வந்தா மட்டும்தான் இந்த தேவேந்திர வேள வேளாளரோட தலைவராக முடியும். ஆனால் இந்த தொகுதியை வந்து எங்களுக்கு பிஜேபி விட்டு தருமா, எங்க மேல அக்கறை இருந்தா கேக்குறீங்க? ஆமா, விட்டு கண்டிப்பா தராது. ஏன்னா அந்த வேட்பாளரை அறிவிச்சாச்சு, அறிவிக்காத நயினார் நாகேந்திரங்கிற ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு, ஏடிஎம்கே இருந்து வந்தவர், அவரை அறிவிச்சிருக்காங்க. அவருக்காக ஏகப்பட்ட இடத்துல வேலை நடந்துச்சு. ஆனால் பிஜேபிக்கு நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க வந்து மாற்று சமுதாயத்தை அறிவிச்சிருக்கீங்க, நீங்க மத்த தொகுதி எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனா திருநெல்வேலியில 60% ஓட்டுல 6% கூட உங்களால வாங்க முடியாது. அதற்கான வேலையை நாங்க துவங்கிட்டோம், அது உங்களோட தேர்தல் முடிவு, அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லும். அடுத்த